இன்னைக்கு உலக குழந்தைகள் தினமா உயரமா உக்காந்துக்கிட்டு குண்டுமலை பொழிந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 5500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொன்றுவிட்டு இஸ்ரேல் உலக குழந்தைகள் தினத்தை உயரமாக உட்கார்ந்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை படிக்கும்போது மனசு லைட்டாக வலிக்குது. உங்களுக்கு எப்படி? ஆயுதங்கள் வழங்கி ஆரவாரம் செய்யக்கூடிய அமெரிக்கா யாருக்கு? இஸ்ரேலுக்கு. ரோஜா மலரை வாங்கி நேரு போல சட்டை பையில் குத்தி கொண்டு உக்காராமல் இருக்கிறது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய குறை. குத்துவதுக்கு என் உடல் இருக்குது, எதுக்கு போய் சட்டைப்பையில் குத்துறீங்க அப்படின்னு குழந்தைகளே கேட்பாங்க போல. ஊசியால் குத்தினால் குழந்தைகளுக்கு வலிக்கும் என நினைத்து பீரங்கிகளால் பெயர்த்தெடுத்து பெருந்துண்டு ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த அற்புதமான மனிதர்கள். நீ எதிர்நோக்கி காத்திருப்பது எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்காக தானே அப்படின்னு மக்கள் அமெரிக்கா காங்கிரஸ் சபையை பார்த்து சொன்னால் அது உண்மைதானே? அரபு நாடுகளே, உங்கள் குழந்தைகள் நலமா? நலமோடு இருக்க தினமும் 5 முறை தொழுகிறோம். ஆனால் நாங்கள் வாழ ஒரு முறையாச்சும் இறைவன்கிட்ட நீங்கள் தொழுகும்போது வேண்டியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் தொழும்போது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட 5500 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, அவங்களுடைய இறைவா இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு முறையாச்சும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த குழந்தைகள் தினத்தன்னைக்கு அப்படிங்கிற கேள்வியும் அந்த குழந்தைகளுடைய ஆன்மா கேட்கும். எங்கள் குழந்தைகள் மீது விழுந்த கற்கள் கூட கதறுது. காணாமல் போன உலக நாட்டின் தலைவர்களே, உங்களை காணாமல் போன அறிவிப்புன்னு போர்டு மாட்டினோம், ஆனால் உங்கள் யாரையுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியலேன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தோம். நீங்கள் ஐநா சபை வரைக்கும் போயிருக்கிறதா சொன்னாங்க. ஐநா சபைக்கு போய் பார்த்தோம், அங்கே நீங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு வெற்று காகிதங்களை சுமந்து கொண்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வரைக்கும் நீங்கள் போயிருக்கிறதா சொன்னாங்க. அங்கேயும் போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல், கைது பண்ணுறதுக்கு நபர்கள் இல்லாமல், கைது பண்ண முடியாத ஒரு நபரை கைது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு குரலை தொடர்ந்து பதிவு செஞ்சு சிறைச்சாலைகள் இல்லாத இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ஒரு சிறைச்சாலையாவது யாராவது கட்டுவதற்கு நிதி கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலக குழந்தைகள் தின வாழ்த்துக்களை எல்லாரும் பகிர்ந்து கொள்வோம். பாலஸ்தீனத்தில் 5500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. நல்லா இருக்குல்ல கேட்கவே? பாலஸ்தீன போராளிகளுக்கான மரண தண்டனை, பாலஸ்தீன போராளிகளுக்கான மரண தண்டனை சட்டத்தை நீக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இஸ்ரேல் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க? உங்களுக்கு நிலம் கொடுத்தது தப்பா? நீங்கள் வாழ வழி செய்கிறதுக்கு அவங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து உங்களுடைய நாட்டை உயாரமாக உயர்த்தி காட்டினார்களே, அது தப்பா? அப்படி நீங்கள் வாழ அவங்க வழி கொடுத்த பாலஸ்தீன மக்களுக்கு மரண தண்டனை விதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றுவது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்விகளை தேசிய பாதுகாப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் இஸ்ரேலில் வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென் அவர் வந்து ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்கார். இப்போதைக்கு நமக்கு முக்கியம் பாலஸ்தீனர்களுடைய மரண தண்டனை கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பணைய கைதிகளை விடுவிப்பது ஒன்றே தீர்வு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி பேசியிருக்கார். அக்டோபர் 7 திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இதுவல்ல அப்படிங்கிற வார்த்தையையும் பதிவு செஞ்சுருக்கார். இந்த கப்பலை பற்றி பெரிய அளவில் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. கப்பல் எங்கே இருக்குது? ஹவுதி கடத்திட்டு போயிடுச்சு, ஹைஜாக் பண்ணிடுச்சு. செங்கடலை தாண்டி சுயஸ் கால்வாய் வழியாக துருக்கியில் இருந்து இந்தியாவுக்கு போன அந்த சரக்கு கப்பல், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற பெரும் கேள்வி. அந்த கேள்விகளுக்கான பதிலில் சரக்கு கப்பலில் என்ன இருக்கும்? துருக்கியிலேருந்து இங்கே சுயஸ் கால்வாய் இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பலில் கார், அதாவது வாகனங்கள் நிரம்பிய கப்பலாக அது இருக்கலாம் அப்படின்னு ஐயப்படப்படுகிறது. சரி, பொருளாதாரம் மட்டும்தான் இங்கே பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், ஒரு கப்பலை கடத்தி இருப்பது அமெரிக்காவுக்கான அசிங்கமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அமெரிக்காவும் இந்த போரில் இஸ்ரேலோட சேர்ந்து போரிட்டு கொண்டு இருக்கிறது. அப்போது இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விடப்பட்ட சவால்.
ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் அப்படின்னு சொல்லப்படுது. ஏமன் படை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒன்றும் படை கிடையாது, ஆனால் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஒரு நாட்டை எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஈரானோட டைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் தொடர்ந்து பலவந்தமாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய தொழிலதிபரும் பிரிட்டனுடைய அது நிறையா பணக்காரங்களும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய அந்த கப்பலுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி பனாமாவினுடைய கொடியை சுமந்து போன அந்த கப்பலை ஏன் கடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஏமன் துறைமுகத்தில் அது நிறுத்தப்பட்டிருக்கிறதா அமெரிக்காவினுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளுடைய வாகனங்கள் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கப்பலை கடத்திட்டு போனது ஏமன் கிளர்ச்சியாளர்கள் தான், அதை மீட்க போகிறது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இஸ்ரேல் தோற்று போயிடுச்சு அப்படிங்கிறது இதன் மூலியமாக வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு தெரிய வருதா அப்படிங்கிற கேள்வியும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஈரான் இறக்கிய புதிய ஆயுதங்கள் ஒன்று வெளியில் வந்திருக்கு. அதாவது இந்த ஹைபர்சோனிக்கே வந்து ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இல்லை ஃபட்டாக் அப்படிங்கிற அந்த ஹைபர்சோனிக் புதிய ரக ஆயுதங்கள் வந்து இறக்கியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் இஸ்ரேலுடைய நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சுவது போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரானுடைய மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள்லேயே ஒப்பற்ற ஆயுதமாகவும் பார்க்கப்படக்கூடிய இந்த ஆயுதங்கள் இஸ்ரேலை தூங்க விடாமல் செய்யும் அப்படிங்கிறது தான் ஈரான் சைடில் இருந்து விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது. 87 பேர் துருக்கியை நோக்கி பயணம் போயிட்டுருக்காங்க சொந்த நாடை விட்டு அகதிகளாக. வாழ வழியின்றி தாய் நாட்டிலிருந்து அழுது கொண்டே புறப்பட்டு துருக்கியை நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கிறது அந்த குழு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை நாடு கடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க 10-page டாக்குமெண்ட்ல நம்ம சொன்ன விஷயங்கள். எகிப்தினுடைய கதவுகள் அவங்களுக்காக திறக்கப்படலை. சீனாய் மலையை நோக்கி நீங்கள் வாங்கன்னு இன்ன வரைக்கும் எகிப்தினுடைய அதிபர் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய பெருந்திட்டம் அதுதான், அமெரிக்காவினுடைய பெருந்திட்டம் அதுதான். எண்ணெய் கிணறுகளை ஆக்கிரமிப்பதற்காகவும் பாலஸ்தீனத்தை சுற்றுலா பகுதியாக மாற்றிக்காட்டவும் பெருந்திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறது தான் பாலஸ்தீன மக்களுடைய எதிர்பார்ப்பு. இருந்தாலும் இப்போதைக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கிற வரைக்கும் உயிர் வாழணுமே, அதற்காக துருக்கியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள். சர்வதேச சட்டத்தை ஹவுதி மீறி இருக்கு அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுக்கலை, ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கு. எப்படியாவது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கப்பலில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் விடுவித்து விடுங்கள் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்ட்ட. ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெத்வேவ் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் யார் அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒரு செய்தி. அவர் வந்து ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர், எப்படி வந்து இங்கே ரஷ்யாவினுடைய அதிபராக இப்போது இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் ஆளுமை திறன் மிகுந்த நபராக இருக்கிறாரோ அதே மாதிரி அவரும் பயங்கரமான ஆள். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பேச்சு ஒன்று சொல்லியிருக்கார். யாருன்னா பிளட் அண்ட் மணி, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்காக மட்டும்தான் அமெரிக்கா இந்த போரை நடத்திக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் இந்த மாதிரி வெவ்வேறு கண்டங்களில் போரை ஆரம்பித்து வைக்கிறதன் மூலியமாக தன்னுடைய இருப்பு இருக்கிறதா காமிச்சுக்கிறோம். அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை சொல்லி அவங்க வாக்கு கேட்க மாட்டாங்க, மாறாக இன்னொரு நாடுகளில் போரை தொடங்கி வைக்கக்கூடிய நாட்டாமையாக இருந்து அவங்களுடைய அரசியல் காய்களை அவர்கள் நகர்த்துவார்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் டிமிட்ரி. அதை தாண்டி ஹிஸ்புல்லா ஏவிய 1000 குண்டுகள் அப்படிங்கு கணக்கு போட்டு வச்சிருக்கு இஸ்ரேல். திருப்பி கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அக்டோபர் 7 தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நஸ்ருல்லா அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது இஸ்ரேலை திருப்பி பார்க்க வச்சிருக்கு. காசா போற விட்டுவிட்டு ஹிஸ்புல்லா பக்கம் போற திருப்பி இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இங்கே யோ கேலண்ட் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காசாவில் இருந்து ஹிஸ்புல்லாவை நோக்கி எங்களுடைய படைகள் திரும்பி கொண்டிருக்கின்றன, ஹிஸ்புல்லாவை திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற எச்சரிக்கை மணியை ஹிஸ்புல்லாவுக்கு அடிச்சு காமிச்சிருக்காரு. இது போர் புரியக்கூடிய நேரம், வெறுமன வார்த்தை போராட கிடையாது அப்படிங்கிறத ஹிஸ்புல்லா செய்கையின் மூலமாக செய்து காட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் ஏவுகணை தாக்குதலில் வீசக்கூடிய புகைகள் மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. நேபாளி அண்டு தாய்லாந்து நாட்டினரை ஹமாஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அழைத்துட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. அக்டோபர் 7 தேதி இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அவங்க இந்த பிணைய கைதிகளை கூட்டிகிட்டு போகிற மாதிரியான காட்சிகளை IDF வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. எது எது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அதெல்லாம் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்களை வரிசையாக அடுக்கி கொண்டே போகிறது. கடந்த வீடியோவில்
இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஹமாஸினுடைய அந்த சுரங்கம் முன்னே பார்த்தோம், 50 அடி 55 அடி நீளத்திற்கு நீண்டு கொண்டே போகக்கூடிய அந்த சுரங்கம், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி இப்போது ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய விஷயம், 15 நிமிட வீடியோ. இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அவங்க கிட்னாப் பண்ணிட்டு கூட்டு போகக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை குறித்து இன்னமும் ஹமாஸ் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லலை அப்படிங்கிறதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். ஏன்னா ஹமாஸினுடைய ரிப்ளை வந்ததற்கு பிறகு கண்டிப்பாக மக்களிடத்தில் அதை பதிவு செய்வோம். ஈராக் அண்ட் சிரியாவை நோக்கி தொடர்ந்து தாக்குதல்கள் அப்படிங்கிறத அமெரிக்கா நடத்திக்கிட்டே இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல் ஜாத் அப்படிங்கிற விமான தளத்தின் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, இந்த பக்கம் ஹிஸ்புல்லா சைடில் இருந்தும் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமன் கிளர்ச்சியாளர்கள் சைடில் இருந்தும் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து ஈரான் மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரி இந்த இரண்டு நபர்களுக்குமே, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் இந்த பக்கம் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. இதனை ஈரான் இன்று வரை மறுத்து வருகிறது. போரிலிருந்து நாங்கள் விலகியே நிற்கிறோங்கிற வார்த்தையில் அவங்க தெளிவாக இருக்காங்க. மற்றபடி நாங்கள் சொல்லல்ல செயல் வீரர்கள் அப்படிங்கிறத ஈரானில் இருக்கக்கூடிய நபர்கள் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.